ஸோ ஹே காய்ஸ், வணக்கம். நான் தான் உங்கள் முகிலாடி பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு மீடியம் செக்மெண்ட்டில் இந்த ஆம்பிளிஃபர் வந்து நம்ம எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிற பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஆம்பிளிஃபரில் பார்த்திங்க அப்படின்னா, ஒரு அதிகபட்சம் பார்த்திங்கன்னா ஒரு 30-35 அந்த ரேஞ்சில் வந்து கஸ்டமர் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பட்ஜெட்டில் வந்துட்டு சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஸோ அதுக்காக பார்த்திங்க அப்படின்னா, ஸோ இந்த ஆம்பிளிஃபர் பார்த்திங்க அப்படின்னா வித் டிடிஎஸ் டால்பி ட்ரூ ஹெச்டி, ஸோ இது எல்லா ஃபார்மேட் சப்போர்ட் பண்ணோம். ஸோ இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ரஷ் பாக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ரஷ் பாக்ஸ் யூஸ் பண்ணனால பார்த்திங்க அப்படின்னா பக்காவான சப்போர்ட் இருக்குது. ஏன் இந்த டிவி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சரி, ஏன்னா எதனால் இந்த டிவி இருக்குது அப்படின்னா, ஸோ அந்த டிவி வந்து ஒரு சின்ன இஷ்யூ இருக்குது, அதனால் வந்துட்டு டெமோக்காக மட்டும் இப்போ இந்த டிவி நம்ம வச்சுருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா, நான் உங்களுக்கு ஸ்பீக்கர்ஸை பற்றி நான் சொல்லிடுறேன். ஸோ இந்த டைப் ஸ்பீக்கர் பார்த்திங்க அப்படின்னா தியேட்டரில் யூஸ் பண்ணப்பட்ட அந்த டைப் ஆஃப் டேப் டைப்பில் பண்ணது. ஸோ அதுக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா 8-inch டெயின்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். ட்யூட்டர் பார்த்திங்க அப்படின்னா நான் வந்துட்டு இம்போர்ட் பண்ணி நாங்கள் ஒரு டியூட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். அது வந்துட்டு வந்து டோம் டியூட்டர் மாதிரி தான். ஸோ அந்த டைப்பில் வந்துட்டு நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம். செகண்ட் திங் பார்த்திங்க அப்படின்னா சென்டர். ஸோ சென்டர் பார்த்திங்க அப்படின்னா, ஸோ 2 8-inch டியூவில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து ஃபுல் ரேஞ்ச் தான். ரீசன் ஏன் ஃபுல் ரேஞ்ச் அப்படின்னா, இவங்க கொடுத்த பட்ஜெட் எப்படி பட்ஜெட் வந்து நல்லபடியாக பண்ணியிருந்தாங்க, மீன்ஸ் நல்ல ஹையர் அண்ட் பட்ஜெட்டில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, ஸோ உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் காஸ்ட்லியான ஸ்பீக்கர்ஸ் போயிருக்கலாம். ஸோ பட்ஜெட்டில் பண்ணதுனால ஸோ அதனால் வந்துட்டு இந்த இது போட்டிருக்கு. ஸோ இதுவுமே பார்த்திங்க அப்படின்னா சேம் டேட்டா டைப்பில் பாக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா மேலே வந்து அந்த கட் ஷேப்பில் தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரண்ட்லேயே வந்துட்டு இதுவுமே வந்து டைண்டி. ஸோ அதே டைப் ஆஃப் ஊஃபர் தான். ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து ஃப்ரண்ட் செக்ஷன்ஸ் நீங்கள் பார்த்தாச்சு, அப்படியே எடுத்துருவோம். ஸோ இந்த ஆம்பிளிஃபையரில் பார்த்திங்க அப்படின்னா இப்போதைக்கு நம்ம வந்து செக்கிங்காக நம்ம கிட்ட இருக்கக்கூடிய எம்ஐ பாக்ஸ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ எம்ஐ பாக்ஸை யூஸ் பண்ணி உள்ளே வாங்கினா நம்ம வந்துட்டு ரஷ் பாக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். எதனால் வந்துட்டு ஆம்பிளிஃபேருக்குள்ளே வைக்கலாம்னா, சப்போஸ் இது ஏதாவது டெக்னிக்கல் இஷ்யூ வந்துச்சுன்னா ஆம்பிளிஃபேரே வந்துட்டு ஃபுல்லாகவே டிஸ்மேண்டில் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக தான் வந்துட்டு நம்ம வந்து உள்ளே வெளியே வந்து நம்ம வச்சே பண்ணியாச்சு. ஸோ கொஞ்சம் இது நம்ம நீட்டாக வச்சிடலாம். ஸோ இப்போ வந்து செக்கிங்கில் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஹார்ட் டிஸ்க்ல தான் நம்ம ப்ளே பண்ணுறோம். ஸோ அதில் பார்த்திங்க அப்படின்னா ஒரிஜினல் 5.9 மூவிஸ் எல்லாமே வந்து ப்ளே பண்ணியாச்சு. ஸோ அதோட டெமோ வீடியோ பார்த்திங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் வந்துட்டு உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். ஸோ சரவுண்ட் ஸ்பீக்கரை பற்றி நம்ம பேசிடலாம். இந்த ஸ்பீக்கரும் பார்த்திங்க அப்படின்னா சேம் டைப் தான். என்ன சேம் டைப்னா, பாக்ஸ் எல்லாமே வந்துட்டு ஒரே மாதிரியான டைப் தான். ஸோ ஸ்பீக்கர் மட்டும் பார்த்திங்க அப்படின்னா ஃபிலிப்ஸில் யூஸ் பண்ணியிருக்கு. சரவுண்டுக்கும் சென்டருக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஃபிலிப்ஸ் ப்ராண்ட் யூஸ் பண்ணியிருக்கு. ஃபஸ்ட் காப்பி தான். இதை நான் தெளிவாகவே சொல்லிடுறேன், இதில் நான் மறக்கணுங்கிறதுக்கு எந்த அவசியமே கிடையாது. ரீசன் என்னென்னா, கஸ்டமர் வந்த பட்ஜெட் அப்படி, ஆனால் அந்த பட்ஜெட்டில் வந்துட்டு நல்ல ஒரு ஃபஸ்ட் கிளாஸான குவாலிட்டி நான் வந்து கொடுத்துட்டேன். ஸோ அதே டைப் ஆஃப் ஸ்பீக்கர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு வந்து ட்யூட்டர்லாம் எதுவுமே கிடையாது. அதே மாதிரி தான் பார்த்திங்க அப்படின்னா இதுக்குமே பார்த்திங்க அப்படின்னா சேம் செட் ஆஃப் ஸ்பீக்கர்ஸ் மட்டும் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதோட சைஸ் இதோட இது பார்த்திங்க அப்படின்னா சேம் தியேட்டரில் என்ன டிசைன் இருக்கோ அதே டைப்பை வந்து ப்ரிஃபர் பண்ணி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ குவாலிட்டி வைஸ் இந்த செக்மெண்ட்டுக்கு இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். பார்த்திங்க அப்படின்னா 4 theater பாக்ஸு. இதுக்கு வந்து சப்வூஃபர் பார்த்திங்க அப்படின்னா இவங்களே வந்துட்டு சப்வூஃபர் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் வந்து ஒரு அதிகபட்சம் ஒரு 5000 வந்து நீங்கள் கட் பண்ணியிருக்காங்க. பழைய ஊஃபர் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அதனால் வந்துட்டு இந்த ஊஃபர் வந்து போட்டாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஆம்பிளிஃபயர் பற்றி நான் உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே நான் வந்து டெஃபினிஷன் கொடுத்துட்றேன். இதில் வந்துட்டு நம்ம வந்து பர் சேனல் 150 watts வந்து ப்ரொடியூஸ் பண்ணோம். செகண்ட் திங் சப்வூஃபர் பார்த்திங்க அப்படின்னா, ஸோ அதோட டிரைவர் சேனல் வந்துட்டு நான் உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுறேன், பிக்சரில் வந்து நான் ஷோ பண்ணுறேன். ஸோ அதில் பார்த்திங்க அப்படின்னா அந்த போர்டு யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து போட்டிருக்கேன். ஸோ அது பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 1000 watts வரைக்குமே நம்ம வந்து அதை டிரான்சிஸ்டர் இன்க்ரீஸ் பண்ணி எடுக்க முடியும். ஸோ அந்த பேஸில் பார்த்திங்க அப்படின்னா உள்ளே வந்துட்டு அந்த டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்துட்டு ஆடியோ வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ சப்வூஃபர் பீட்லாம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப லீனியராக எந்த விதமான அந்த வந்து உதறது பர்ரு பருங்கிறது எந்த விதமான ஃபீல் இல்லாமல் உங்களுக்கு ஸ்மூத் அப்படி லீனியராக இருக்கும். ஸோ அதுக்காக தான் வந்து அந்த மாதிரி டைப்பில் நம்ம போடுறது. ஸோ டிரான்ஸ்ஃபார்மர் பார்த்திங்கன்னா ஆஸ் யூஷுவல் 10 ஆம்பியர் நம்ம போட்டிருக்கோம். ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் செக்மெண்ட்டில் நம்ம வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து 1 year வந்துட்டு எந்த பொருள் போச்சுனாலும் நாங்கள் வந்து கம்ப்ளீட்டாக மாற்றி கொடுத்துருவோம். ரெண்டாவது ஒரு மிச்சம் 2 வருஷம் பார்த்திங்க அப்படின்னா ஏதாவது ஒரு ஸ்பேர் போயிடுச்சு அப்படின்னா ஸ்பேரோட காஸ்ட் மட்டும் தான் வாங்குவோம். ஸோ அதுக்கான சர்வீஸ் சார்ஜ் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ ஆம்பிளிஃபையரோட இன்சைடோட ஃபோட்டோஸ் எல்லாமே வந்துட்டு நான் உங்களுக்கு நான் ஆம்பிளிஃபையரோட இன்சைடில் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வந்து பிக்சரில் ஷோ பண்ணுறேன். ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்கிறதுக்கு எனக்கு டைம் இல்லை. ஸோ அதனால் வந்துட்டு எடுத்து போட முடியல, அதுக்கு மட்டும் நான் மன்னிச்சிருக்கேன். ஸோ இதோட ஓவர் வியூ வந்துட்டு நான் அப்படியே உங்களுக்கு வந்து ஃபுல் ரொட்டேஷனில் நான் வந்து காமிச்சிடறேன். ஸோ ஓகே கைஸ், அவ்வளோதான். அடுத்தடுத்து வரதில் வந்துட்டு முடிஞ்சளவு நான் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணி நான் வீடியோ போடுறேன். மாஸ்க் போட ரீசன் வந்துட்டு ஒன்று இருக்குது, நான் அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு தெளிவாக நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு டைம் வந்துட்டு நான் கேமராவுக்கு முன்னாடி வந்து பேசுகிறேன். ஸோ கொஞ்சம் எனக்கு நர்வஸாக இருக்குது. எப்படி எனக்கு கரெக்டாக ஃப்ளூயண்ட்டாக பேசுகிறேன்னா எனக்கு சுத்தமாக எனக்கு ஐடியாவே கிடையாது. எடிட் பண்ணும்போது தான் நான் கண்டிப்பாக பார்க்கணும். ஸோ ஏதாவது நான் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா பேசணும் அப்படின்னு மாதிரி இருந்தீங்கன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் நீங்கள் தாராளமாக சொல்லலாம். ஸோ நான் அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டு நான் ரெஸ்பான்ஸ் கொடுத்து நான் பண்ணிக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா கேமராமேன் என்னை பார்த்து வந்துட்டு கொஞ்சம் சிரிச்சிட்டே இருக்காரு, என்னால் வந்து ஃப்ளூயண்ட்டாக பேச முடியல, மற்றபடி ஒன்றும் இல்லை. ஓகே கைஸ், பை. நம்ம வந்துட்டு அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். பாய்.
ஸோ நம்மளோட கஸ்டமர் கூட பார்த்தீங்க அப்படின்னா இவர் தாங்க நம்ம கஸ்டமர். ஸோ நம்ம இதில் பண்ணியிருக்காங்க. கேமராமேன் பார்த்தீங்கன்னா இவர் தான், இவர் தான் வந்துட்டு கஸ்டமர். ஸோ என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்டு. ஸோ இவர் மூலிமா வந்த கஸ்டமர் எனக்கு. ஓகே கேஸ் பாய்.